வணக்கம். இந்த தகாத உறவுகளால் ஏற்படக்கூடிய அவலங்களும் சமூக சீர்கேடுகளும் நம்ம கையை மீறி போய்கிட்டே இருக்கு. எத்தனை உயிர் போனாலும் சரி, எத்தனை பிஞ்சு குழந்தைங்க அனாதைகளாக்கப்பட்டாலும் அதையெல்லாம் புறம் தள்ளிட்டு தவறான உறவையும் அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். தலைக்கு மேலே வெள்ளம் அப்படிங்கிறது தான் இன்றைய சூழல். இந்த தவறான உறவுகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது, வெளியே தெரிகிற வரைக்கும் எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் தவறு செஞ்சு நம்ம வாழ்ந்துடணும். தெரிஞ்சிட்டாலும் இந்த உறவை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது, அதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் விழுப்புரம் மாவட்டத்தில் சகோதரியின் கணவனோட ஏற்பட்ட தவறான உறவால் கர்ப்பமான பெண் தன் காதலனோட சேர்ந்து கணவனை கொலை செய்து ஆற்றில் புதைத்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சகோதரியின் கணவனுடன் கள்ள உறவு வைத்த அநியாயம். மனைவியின் கர்ப்பத்திற்கு காரணமானவரை கொலை செய்ய திட்டம் போட்ட கணவன். கொலை திட்டம் அம்பலமானதால் கள்ளக்காதலியின் கணவனை கொலை செய்த பயங்கரம். இந்த சிக்கல்களால் ஏற்படக்கூடிய மிகவும் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த சமுதாயம் அப்படிங்கிறது மிகவும் குறுகிய சமுதாயமாக மாறுதான். அதாவது நண்பர் உறவினர்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருக்கிறது தான் மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி இந்த நண்பர்கள் உறவுக்காரர்கள் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய சிலருடைய தவறான எண்ணம் சில குடும்பங்களுக்குள்ள விரிசல்களை ஏற்படுத்தி அவங்களுடைய நிம்மதியை பறித்து கோர்ட்டு வாசலில் கொண்டு போய் நிறுத்திடுது. இது ஒரு தொடர்கதையாக மாறிட்டு இருக்கிறதுடைய விளைவு. ஆணோ பெண்ணோ பல நேரங்களில் உறவு நட்பு அப்படின்னு பேசி சிரித்தா கூட தங்களுடைய துணையால் சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் பொதுவான ஒரு சமூக பிரச்சனையாக மாறி மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குது. இதே மாதிரி தான் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பக்கத்தில் தன்னுடைய சொந்த சகலைக்கு துரோகம் செஞ்சு அவருடைய மனைவியோட தவறான உறவு வச்சுக்கிட்டதோட அந்த உறவுக்காக அந்த சகலையை கொன்று புதைத்த அநியாயமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்ப்போம். குடும்பத்தையும் திருமண உறவையும் கடுமையாக பாதித்து சமுதாயத்தை தவறான பாதைக்கு கள்ள உறவுகள் கொண்டு செல்கிறது. அதன் விளைவுகள் தான் இந்த தவறான உறவிற்காக நடக்கும் கொலைகளும் தற்கொலைகளும் வன்முறைகளும் என்றே கூறலாம். கொஞ்சம் காலமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து வந்த இந்த குற்றங்கள் இன்று புற்றிசல் போல பெருகி வருவது வேதனையான ஒன்று. நமது சமூகம் செல்லும் இந்த தவறான பாதை எவ்வளவு ஆபத்தானதாக மாறியிருக்கிறது என்பதை சமீபத்தில் நடைபெற்று வரும் கள்ளக்காதல் கொலைகள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் சகோதரியின் கணவனுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததாக கணவனை கொன்று ஆற்றில் புதைத்த மனைவி மற்றும் கள்ளக்காதலன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்த பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள வெளியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். அப்பகுதியில் மரம் வெட்டும் தொழில் செய்து வரும் இவருக்கு பாக்கியலட்சுமி என்ற மனைவியும் சிந்துஜா சைலஜா ஆகிய 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். முருகன் மரம் வெட்டும் வேலை செய்து வந்ததால் அடிக்கடி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கான்ட்ராக்ட் மற்றும் தினக்கூலி அடிப்படையில் வேலைக்கு சென்று வருவது வழக்கம். இதேபோல் கடந்த ஏப்ரல் மாதம் 23 தேதி அருகே இருக்கும் ஊருக்கு வேலைக்கு சென்ற முருகன் அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. வழக்கமாக வேலைக்கு சென்றாலும் தனது வீட்டிற்கு அடிக்கடி போனில் பேசும் முருகன் குடும்பத்தாரிடம் அதன் பிறகு பேசவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் அவருக்கு என்ன நேர்ந்ததோ என்று அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் அவரை பல்வேறு இடங்களில் தேடியிருக்கின்றனர். மேலும் பலரிடம் இது குறித்தும் விசாரித்திருக்கின்றனர். ஆனால் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிகிறது. இதனை அடுத்து பாக்கியலட்சுமி மாயமான தனது கணவரை கண்டுபிடித்து தரக்கோரி கடந்த மே மாதம் மயிலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான முருகனை தேடி வந்தனர். அண்ணனை காணோம்னு சொல்லிட்டு 2 நாங்கள் தேடி நிற்கிறோம். அன்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வந்து ஈவினிங் அவங்க ஒய்ஃப் கூட ஏதோ பிரச்சனை போல இருக்குது. பிரச்சனை பண்ணிட்டு அவர் போகும்போது சரி எப்பவும் போல போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினச்சோம். 2 காணோம். நான் வந்து அவனை கேட்டேன், அவங்க காணன்றாங்களே எங்கள் அம்மா போயிட்டேன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அவன் சண்டை போட்டுன்னு போனாருன்னு, என்ன அந்த படம் என்கிட்ட சொல்லலை, நல்லா தான் போனாருன்னு நான் பார்த்தேன், இன்னும் வரலன்னு சொன்னேன். நல்லா எப்படி குடும்பத்துக்கு சண்டை செஞ்சு தான் போனேன்னு கேட்டேன். அப்போ சொன்னது நான் சண்டைலாம் கிடையாது மாமா, நல்லா தான் அனுப்பிச்சி வச்சேன்னு சொன்னேன். 2 சென்று போய் கேட்குறேன், எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்தா பாருங்க பார்க்கறேன் போங்கன்னு அது பொண்ணு சொல்லிச்சு. நான் அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே மாமா வந்து கேட்குறேன், நீங்கள் யார் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னு கேட்டேன்.
நான் சேர்ந்தா பெரிய பாப்பில்ல எனக்குலாம் உரிமை உனக்கு என்னடா தேடுதுன்னு கேட்டேன். நீங்களாம் தேட தேவையில்ல, அவன் தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு சொன்னான். தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறேன்னு கேட்டேன். நானும் தான் உங்க கூட தேடுறேன், அவன் என்கிட்ட கிடைக்காது உங்ககிட்ட எப்படி கிடைப்பான்னு சொன்னான். நான் எங்க நான் உன் ஆதங்கத்துக்கு நீ தேடுற, என் ஆதங்கத்துக்கு நான் தேடுறேன், தேடுறான்னு சொல்ல நீ உரிமை கேட்டேன், அவன் சண்டை போட்டுன்னு போயிட்டேன். ஒருத்தர் காணாமல் போய் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக காவல்துறையை நாடாமல் யாராவது இருப்பாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. அது நம்ம ஊர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறவங்களும் உண்டு. ஒரு சில உற்றார் உறவினர்கள் கூட அவர் எங்கேயாவது போயிருப்பார், வந்துடுவார் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு இருந்துருவாங்க. கிட்டத்தட்ட முருகன் காணாமல் போய் 10 நாட்களாக அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு, வந்துடுவார் அப்படின்னு அவருடைய கூட பிறந்தவங்கள்லேருந்து உறவுக்காரவங்க வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அவருடைய மனைவியும் கூட அதே மாதிரி எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் தன்னுடைய கணவன் யாரோ ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போனதுனால புகார் கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னது அதிர்ச்சியின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேறு வழியே இல்லாமல் முருகன் காணாமல் போனதாக அவருடைய மனைவி காவல் நிலையத்தில் 10 நாள் கழித்து புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதன் பேரில் மயிலம் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு மாயமான முருகனை தேடிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். கொடுக்கூர் சங்கராபரணி ஆற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் மாயமான முருகனின் சடலமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அவரது மனைவிக்கும் தகவல் கொடுத்தனர். விசாரணையில் அவர் மாயமான தொழிலாளி முருகன் என்பதும் அவரை யாரோ கொலை செய்து பிணத்தை ஆற்றில் புதைத்துவிட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு முருகனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். உடல் மிகவும் அழுகிய நிலையில் இருந்ததால் மருத்துவ பரிசோதனைகள் முடிந்த பின்னர் காவல்துறை முன்னிலையில் உடலை புதைத்தனர். இதனை அடுத்து இந்த கொலை வழக்கை தீவிரமாக விசாரிக்க தொடங்கிய காவல்துறை கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து தங்களது விசாரணையை துவங்கிய தனிப்படை போலீசாருக்கு காணாமல் போன முருகனின் செல்போன் பயன்பாட்டில் இருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக அந்த செல்போன் எங்கு இருக்கிறது என்பதை அதன் சிக்னலை வைத்து கண்டுபிடிக்க போலீசார் முயற்சித்தனர். இந்த நிலையில் முருகனின் செல்போன் சிக்னலை வைத்து அது மயிலம் அடுத்த கொடிமாவைச் சேர்ந்த திருமணத்தரகர் சங்கரிடம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திருமணத்தரகர் சங்கரிடமிருந்து முதலில் விசாரணையை போலீசார் தொடங்கினர். அப்போது போலீசாரிடம் தனக்கு அந்த செல்போன் சாலையில் செல்லும் போது கீழே கிடைத்ததாகவும் அது யாருடையது என தெரியாததால் தானே வைத்துக்கொள்ள முடிவு செய்ததாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் அவரின் பேச்சில் உண்மை இல்லை என்பதை கண்டுபிடித்த போலீசார் தங்களது பாணியில் விசாரணையை துவங்கி இருக்கின்றனர். அதுவரை முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறி வந்த சங்கர் ஒரு கட்டத்தில் உண்மையை மறைக்க முடியாமல் திணறினார். அவர் என்ன பண்ணாங்க தெரியல, நான் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த அண்ணனை காண சொல்லி 2 மாசமா காண சொல்லியிருந்தாங்க. அவர் எங்கே போச்சுட்டு தான் போயிட்டு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு எடுத்து ஃபோன் பண்ணி இதுமாரி சொன்னாங்க, அண்ணா இதுமாரி இறந்துட்டாரா, அங்கே யாரையும் அச்சு போட்டாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் வந்து நான் கேட்டு பார்த்துக்கு இதுமாதிரிலாம் நடந்தது, அவங்க ஒய்ஃபோடைய அவங்க மூத்தார் அவங்க அக்கா வீட்டுக்கார் வந்து இதுபோல் தொடர்பு இருந்துச்சு, அது வந்து கேட்டதில்ல அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சியூ வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு தெரியல, அவர் 3 மாசமாக ஹாஸ்பிட்டல் இருந்தார், அப்புறம் திடீர்னு அவன் கன்சியூ வந்திருக்காங்க. அது கேட்டதுக்கப்புறம் அவர் பிரச்சனை சரியாக பேசுறதில்ல. அப்புறம் திடீர்னு கேட்டால் அண்ணன் காணாமல் போயிட்டு கேட்டால் 2 மாசமாக சென்னு கேட்டால் அங்கே பிரிச்சுக்கல எங்கே அடிச்சு போட்டிருக்காங்க போல. ஏன்னு கேட்டால் ஏதோ சொல்கிறாங்க, அவர் எட்டு போயிட்டு இதுமாரி கடத்தி போயிட்டு அடித்து பிடிச்சிட்டு சொல்கிறாங்க சார். அவ்வளோதான் சார். பாரம்பரியம் பற்றி என்கிட்ட சொன்னான், இது மாதிரி எங்கள் சகலனுக்கும் எங்கள் பொண்டாட்டிக்கும் இப்போ தொடர்பு இருந்தது, இது மாதிரி நகையை கொடுத்துட்டா பணத்தை கொடுத்துட்டான்னு சொல்லுவான் என்கிட்ட. நான் கேட்டேன், நகையை பணத்தில் ஏன்டா கொடுத்துட்டா, என்னத்துக்கு திடீர்னு ஏன் கொடுத்துட்டான்னு கேட்டேன். இது மாதிரி நான் வீட்டில் மூட்டாந்து வச்சுருந்தேன் ஆடு விற்று, அந்த நகையும் கொடுத்துட்டா பணத்தையும் கொடுத்துட்டான்னு சொன்னான். அப்போ நீ நகை பணத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, அவன் பேரில் மண் ஏண்டா வாங்கி எழுதிட்டு அது மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் நான் நிச்சயன்னு கேட்டேன். அது அவன் சொன்னான், மண் வந்து என் பேரில் எழுதிட்டுருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை வராதுடான்னு சொன்னான். அவன் அடிக்கடி நான் சண்டை போகிறேன், ஆள் வச்சு சாவடிச்சுட்டேன், உன்னை யார்கிட்ட நான் சாவடிச்சா கேட்கறதுன்றான்னு சொன்னான். ஏன் நாங்கள் இப்போ நான் நீ யார்கிட்ட சொல்ல வேண்டாம்டா, நான் போய் கேட்கறேன், நாங்கள் பங்கு மாதிரி நான் கேட்க மாட்டேமா, என்கிட்ட சொல்ல வேண்டாம்டா நான் கேட்டேன். இது எங்கடா போய் வெளியில் சொல்லி ஊர் பிரச்சனை, அவனுக்கு அசிங்கமாக ஆகிடும், எந்த ஒரு எல்லை வரைக்கும் ஒருத்தர் வந்து திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஒரே விஷயத்தை வேற வேற பாணியில் கேள்வியாக கேட்குற வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா பொய் சொல்றவங்க சில வழிமுறைகளில் பொய் சொல்லலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் அதனை கடந்து 100 விதமான கேள்விகள் குறுக்கு விசாரணை அப்படின்னு வர்றப்போ வசமா மாட்டிக்கிறது உறுதி. இதே மாதிரி தான் சங்கரும் முருகனுடைய கொலை வழக்கு தொடர்பான விசாரணையில் தான் தயாரித்து வைத்திருந்த பொய்களை அவிழ்த்து விட்டுருக்கிறார். ஆனால் காவல்துறையோ அவர் பொய் சொல்கிறதை கண்டுபிடிச்சு அவருக்கு ஏற்றது மாதிரி கிடுக்கிப்பிடி விசாரணை பண்ணப்போ அவர் வசமாக மாட்டிக்கிட்டார்.
அதுக்கு பின்னாடி முருகனை தன்னுடைய நண்பரான கலியமூர்த்தியோட சேர்ந்து கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்தத இப்ப பார்ப்போம். முருகனை தன்னுடைய நண்பரான கலியமூர்த்தியுடன் சேர்த்து கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து கலியமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்திய போது முருகனின் சகலைதான் கலியமூர்த்தி என தெரிய வந்தது. மயிலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட வெளியனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவர் 2/5/2019 அன்று தன்னுடைய கணவர் முருகன் என்பவரை காணவில்லை அப்படின்னு மயிலம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அதன் பேரில் வந்து மேன் மிஸ்ஸிங் கேஸ் வந்து மயிலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை கண்டுபிடிக்கும் பொருட்டு ஒரு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. டிஎஸ்பி திண்டிவனம் கனகேஸ்வரி தலைமையில் ஆய்வாளர் ரமேஷ் பாபு, உதவி ஆய்வாளர் நந்தகுமார் ஆகியோர் தலைமையில் வந்து இந்த சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவங்களுடைய தீவிர விசாரணையில் வந்து முருகன் என்பவரை வந்து கலியமூர்த்தி மற்றும் அவர் நண்பர் சங்கர் இருவரும் சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது. முருகனின் மனைவியின் சகோதரியை திருமணம் செய்துள்ளார் கலியமூர்த்தி. இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு விபத்தில் கலியமூர்த்தியின் மனைவிக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரால் கையை கூட அசைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முருகனின் மனைவி பாக்கியலட்சுமி தனது சகோதரியை பார்த்து கொள்ள அடிக்கடி வீட்டிற்கு சென்று சமையல் மற்றும் வீட்டு வேலைகள் செய்து வந்ததாகவும் தெரிகிறது. இப்படி அடிக்கடி சென்று வந்ததில் கலியமூர்த்திக்கும் பாக்கியலட்சுமிக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கம் நாளடைவில் தவறான உறவாகவும் மாறியிருக்கிறது. முருகனின் மனைவி பாக்கியலட்சுமிக்கும் சகோதரியின் கணவர் கலியமூர்த்திக்கும் சுமார் 4 இந்த தொடர்பு இருந்து வந்ததும் இதையடுத்து பாக்கியலட்சுமி கலியமூர்த்தியுடன் கொண்ட உறவால் கர்ப்பமானதாகவும் தெரிகிறது. இந்த தகவலை அறிந்து கொதித்து போன முருகன் தனது நண்பரான திருமண புரோக்கர் சங்கரிடம் தன் மனைவியின் கர்ப்பத்திற்கு காரணமான நபரை தேடி கண்டுபிடித்து கொலை செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார். உடனே சங்கர் கலியமூர்த்தியிடம் இந்த செய்தியையும் கூறியிருக்கிறார். நாங்க தேடி போகும்போது எங்க அண்ணியும் கூடயே வராங்க, அவங்களோட வைஃபும் கூடயே வராங்க, ஏன்னா சந்தேகம் இருக்காது அப்படின்றதுனால. கடைசியா இப்போ நேத்து வந்து அவங்க போலீஸ்காரங்க சொல்லும் போது எங்களுக்கு தெரியும், அவங்க அக்கா அவங்க பேஸ்புக்ல விட்டு இருந்தாராம். டிவியில நான் அந்த பொண்ணு கூட தொடர்பா இருந்தேன், 3 அந்த பொண்ணு வயிற்றுல வளர குழந்தைய என்னோட குழந்தை தான், அதனால தான் சண்டை வந்துச்சு, அவளை இட்டுன்னு போய் அவளே தான் போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எங்கள் அண்ணி செய்ய சொல்லி தான் எங்கள் அண்ணனை செஞ்சாங்களாம். அவங்க அக்கா வீட்டுக்காரும் எங்கள் அண்ணியே கூட சேர்ந்து செஞ்சுருக்குறாங்க. அவரோட பணத்தையே சார், அவரோட பணத்தையே கூடியிருப்பட்டில் 2 வாங்கி அந்த பத்திரம் எல்லாமே அவங்களே எடுத்துட்டு போய் வச்சுக்கின்னு அவரோட பணத்தை வச்சுன்னு அவரே செஞ்சுக்கிறாங்க. நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களில் குறைஞ்சது 25% குற்றங்களில் கொலை செய்யப்பட்டவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினவங்க மது குடிக்க கூட்டிகிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இதுலேயும் கூட சில சம்பவங்களில் 2 எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதையும் மீறி 2 ஒன்றா குடிக்க போயிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு தெரிஞ்சிருக்கு தன் மனைவிக்கு வேற ஒரு நபரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் செவிவழி செய்தியாவது தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய சகலை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. அதுலேயும் அவர் மேலே கொலை வரியில் இருந்திருக்கிறாரு இந்த முருகன் அப்படின்றவர். ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் கூட கலியமூர்த்தி கூப்பிட்டதும் அவர் மது குடிக்க போயிருக்கார் அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு மோசமான ஒரு வஸ்துவாக இருக்குது இந்த மது அப்படின்றது. சம்பவம் நடந்த அன்னைக்கு முருகன் வேலைக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருந்தப்போ அவருக்காக காத்திருந்த அவருடைய சகலையும் சங்கரும் மது குடிக்க கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இருவரும் சேர்ந்து முருகனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி உள்ளனர். இதை இருவரும் பாக்கியலட்சுமியிடம் தெரிவித்ததாக தெரிகிறது. தவறான உறவுக்கு அடிமையான அவர் தனது கணவர் இறந்துவிட்டால் சகோதரியின் வீட்டிற்கு சென்று சகோதரியின் கணவருடன் செட்டில் ஆகிவிடலாம் என நினைத்து அந்த திட்டத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று முருகன் வேலைக்கு சென்று திரும்பி கொண்டிருந்த போது அங்கு அவருக்காக வழியில் காத்து கொண்டிருந்த கலியமூர்த்தியும் சங்கரும் அவரை ஆற்றங்கரைக்கு சென்று மது குடிக்க அழைத்திருக்கின்றனர். நடக்க போகும் விபரீதம் அறியாமல் போதைக்கு ஆசைப்பட்டு முருகனும் அவர்களுடன் சென்றிருக்கிறார். அப்போது அவர்கள் இருவரும் மதுவில் மயக்க மருந்தை கலந்து முருகனுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. மது குடித்துவிட்டு மயங்கி விழுந்த முருகனை அடித்தும் நைலான் கயிறை போட்டு கழுத்தை இறுக்கியும் இருவரும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள். அதன் பின்னர் அவரது உடலை ஆற்றில் புதைத்துவிட்டு
அங்கிருந்து சென்று விட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தனர். இந்த நிலையில் முருகன் மாயமான வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றி சங்கர், களியமூர்த்தி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த பாக்கியலட்சுமி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர். கள்ள உறவுக்கு ஆசைப்பட்ட பாக்கியலட்சுமி கட்டிய கணவன் என்றும் பாராமல் தன் சகோதரியின் கணவனுடன் சேர்ந்து கணவனை கொன்று நாடகமாடியது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கிருந்து கூட்டின்னு போயிட்டு திருவுக்காரிக்கு போய் திருவள்ளூர் சனக்கு ஊற்றி அங்கே அவன் சனக்கெல்லாம் சாட மாட்டான் ஊற்றி இட்டுன்னு வந்து திருவுக்காரை ஆத்திர வச்சு அந்த கொடுமா சங்கரன்றவனும் கலிவன்றவனும் சேர்ந்து சாவடிச்சுக்கிறாங்க. சாவடிச்ச மாதிரினா அவங்க கொண்டாடிட்டு போய் காட்டிக்கிறாங்க கூட பாடி இந்நேரத்தில் நாங்கள் பச்சைன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடிட்டு போய் காட்டிக்கிறாங்க. அவங்க கொண்டாடி பார்த்துட்டு கூட எங்ககிட்ட இந்நேரத்தில் கடந்தான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை சார். எங்கிட்ட யாரையும் அடிச்சு போட்டாங்க அதை பார்த்தோம் போனோம்னு சொல்லி கூட எங்கள் மனசை ஆட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு தானம் செஞ்சுருப்போம். ஆனால் அது கூட செய்கிற இந்த அளவுக்கு எங்களை பதிவு விட்டாங்க. அந்த இறந்து போன முருகனுடைய செல்ஃபோனை வைத்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து சங்கரை பிடிக்கிறோம், தென் களியமூர்த்தியை வந்து நாங்கள் பிடித்து விசாரிக்கும் போது இருவரும் தாங்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். இதுதான் விசாரணையில் தெரிய வருகிறது. இருவரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார். வேற ஏதாவது காரணம் இருக்குது சார் மோட்டிவ்? அதாவது இந்த களியமூர்த்திக்கும் களியமூர்த்தியும் இறந்து போன முருகனும் சகலை முருகனுடைய மனைவிக்கும் களியமூர்த்திக்கும் வந்து தொடர்பு இருப்பதாக விசாரணையில் வந்து தெரிய வருது. அதனால் வந்து என்ன பண்ணுறான் களியமூர்த்தி முருகனை எப்படியாவது எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் தன்னுடைய நண்பர் சங்கரை வைத்து இந்த கொலையை செய்திருக்கிறார். நாம் வந்து தினமும் இந்த தவறான உறவுகளால் நடக்கக்கூடிய கொலைகளை பற்றி ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த குற்றங்களை விவாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஏதாவது ஒரு நியாயமான ஒரு மாற்றத்தை இங்கே கொண்டு வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்து என்ன செஞ்சு எப்படி இதை வந்து சரி பண்ணுறது அதுக்கும் விடை கிடையாது. ஏன்னா நீதிமன்றம் கூட இந்த அவலத்தை குறைக்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. சரி, அரசாங்கமும் என்ன செய்ய முடியும்? தனி மனிதர்கள் திருந்தாத வரைக்கும் எதையும் மாற்றிவிடவும் முடியாது. சட்டங்கள் மட்டும் குற்றங்களை குறைக்கிறது கிடையாது. குறைந்தபட்சம் குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதுவும் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் ஒரே வழி. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமைக்கு போகாமல் பாக்கியலட்சுமியால் தடுத்திருக்க முடியும். ஆனால் அவங்களுடைய தவறான ஆசை அவங்களுடைய கண்ணை மறைச்சிருச்சு. நாளை வேற ஒரு சம்பவத்தோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்.